हेलो स्टूडेंट, 10th मैथ्स क्लास क्वाड्रेटिक ग्राफ பார்த்துட்டு இருக்கோம். இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே முதல் கிளாஸ்லயே உங்களுக்கு இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து நமக்கு 20 சம் கவர் ஆகுதுங்க 10th மேக்ஸ் போர்ஷன்ல. இதுல முதல் சம் நம்ம நேத்து பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிராஃப்ல செகண்ட் சம்க்கு இன்னைக்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, एक्सापल 3.48 सेकंड सम ने क्लास पट्टद पाती एक्सापल 3.48 फर्स्ट सम पातम इत 3.48 पाती मूणु सम एक्सापल 3.48 मूणु सम फर्स्ट सम पाटा इनकी नम्बर रेडाव सम सर क्वेश्चन पाती एक्स स्क्वायर माइनस 8x प्लस 16 इज ईक्वल टू जीरो अदा इक्वेशन गिवन क्वाड्रेटिक इक्वेशन इतने नम्बर टेबल पॉइंट्स टू बी प्लॉटेड कैंडपिच स्केल सॉल्यूशन ग्राफ साइड ग्राफ वरियपर सो इतना मैटर इतनी டேபிளுக்கு போய்லாம். நம்ம ஃபர்ஸ்ட் நேத்தே நம்ம சொன்னோம் இல்லீங்களா, என்னுடைய நம்மளுடைய வர்க்கிங் ஏரியா இந்த ஷீட் பக்கம் கால்குலேஷன் சைட் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகணும்னு சொல்லிருக்கோம். நாலு டாபிக் கண்டிப்பா கவர் ஆகணும். டேபிள், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட், ஸ்கேல், சொல்யூஷன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அட்டவணை, குறிக்க வேண்டிய புள்ளிகள், அளவு திட்டம், தீர்வு அப்படின்னு ஒரு நாலு டாபிக் கண்டிப்பாக போடணும். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கேல் பென்சிலை யூஸ் பண்ணி குறுக்கெல்லாம் போடாதீங்க. ஏற்கனவே நம்மளுக்கு லைன் வந்து அவைலபிளாக இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம போட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு ரோவாக பண்ணிட்டு வருவோம் சால்வ். அதுதானே ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதிக்குவோம், லாஸ்ட்டுக்கு என்ன நம்ம என்ன எழுதிக்குவோம், ஒய் ஆக்சிஸ்னு எழுதிக்குவோம், சரிங்களா? இப்போது இந்த சென்டராக இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனில் மூணு டேர்ம் இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம், மைனஸ் 8x ஒரு டேர்ம், ப்ளஸ் 16 ஒரு டேர்ம். ஸோ இந்த மூணு டேர்மையும் நம்ம இங்கே சென்டராக கொண்டு வந்து எழுதுவோம். எங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இன்பிட்வீனில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா? அடுத்த டேர்ம் என்னது, மைனஸ் 8x. அடுத்த டேர்ம் வந்து ப்ளஸ் 16. இது புரிஞ்சிச்சா பாருங்கள் உங்களுக்கு எல்லா சமுக்குமே நம்ம இப்படி தான் கொண்டு வரப்போகிறோம். ஸோ நம்ம டேபிள் போட போட நமக்கு நல்லா பழக்கமாகிடும். இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோக்கு போயிடுறேன். ஃபஸ்ட்டு ரோன்றது என்னதுமா, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ரோ பார்க்கலாம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், சென்டராக ஜீரோ வச்சுக்கிட்டு இங்கே 1, 2, 3, 4 இந்த பக்கம் மைனஸ் 1, 2, 3, 4 போட சொல்லியிருக்கோம் யூஸ்வலாக வர சம்மில். ஆனால் இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லேயே போய் பார்த்துக்கலாம். நம்ம நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் வரப்போதுங்கன்றதை நம்ம கொஷின்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். முதலியே கூட இது ரஃபாக நான் இங்கே செய்கிறேன் பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 இஸ் த கொஷின், இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஃபேக்டரிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதான் கூட இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 116 இஸ் 16. அதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர் பண்ணும்போது என்னென்ன டேபிளில் வருதுன்னு பார்க்கலாம். 2 × 8, 2 8s are 16 வரும். அடுத்து 4 4s are 16 வரும். அடுத்து 116 இஸ் 16 வரும், இல்லைங்களா? ஸோ இந்த டேபிளில் வரும். இதில் நம்ம இங்கே எந்த எடுக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாவோ சப்ராக்ட் பண்ணாவோ சென்ட்ரலில் இருக்கிறது வரணும். இப்போ 2 8 ஆட் பண்ணான்னா வரும், 10 வரும். இங்கே வந்துச்சா, வரல. சப்ராக்ட் பண்ணி பாரு, 8ல 2 போச்சுன்னா 6 சென்ட்ரலில் வருதா, வரல. அப்போ இதை எடுக்கக்கூடாது. அடுத்தது இந்த 4 4 இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். 4 4 ஆட் பண்ணால் 8 வருது, இல்லைங்களா? அப்போ இந்த ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம இங்கே முடிவு பண்ணி இங்கே 4 4 போட்டுடலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ சென்ட்ரா மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபேக்டருக்குமே நம்ம மைனஸ் கொடுக்கணும். சென்ட்ரா மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபேக்டருக்குமே மைனஸ் கொடுத்துட்றோம். ஸோ நமக்கு வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா -4 -4 வருது, சரிங்களா? இது வந்து x-4 எடுப்போம் இந்த ஃபேக்டரை. அடுத்து இந்த ஃபேக்டர் எப்படி எடுப்போம்னா இதையும் x-4 எடுப்போம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4 வரும், ஏன்னா x-4 = 0, x = 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 4 4 இஸ் த சொல்யூஷன் வரப்போகுது இந்த சமுக்கு. இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான். ஸோ 4 இஸ் த சொல்யூஷன். நம்ம வந்து கிராஃப் போடாமையே ஃபேக்டரைசேஷன் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்.
ஈக்குவேஷன்ல ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அதுங்களுக்கெல்லாம் நம்ம இப்படியே கூட கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுத்தாலுமே இந்த ஃபோரில் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ் வேல்யூவே கொடுத்துக்கிறேன். இந்த சம்முக்கு ப்ளஸ் வேல்யூவே கொடுக்கறதால சும்மா ஸ்டார்டிங் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் ஒன் கொடுத்துக்கிறேன். சும்மா ஒரு மைனஸ் வேல்யூ இருக்கட்டும்ன்றதுக்காக, மற்றதெல்லாம் ஜீரோ, அடுத்து ஒன், அப்படி லைனாக கொடுத்துட்டே வந்துடுறேன். த்ரீ, அடுத்தது வந்து ஃபோர், அடுத்தது வந்து ஃபைவ், அப்புறம் சிக்ஸ். நம்ம எவ்வளோ தூரம் எனக்கு இடம் இருக்கோ அவ்வளோ கொடுத்துக்கிறேம்மா. நான் எயிட்டு கூட கொடுத்துட்டேன்ப்பா. எவ்வளோ எனக்கு எவ்வளோ டேபிள் போட்டிருக்கணும் அதுதான், இவ்வளோ தான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா மிஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூ ஷேப் கிராஃப் வரணும். அதனால நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. இது புரிஞ்சிச்சா பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிட்டோம், செகண்ட் ரோக்கு வரலாம். செகண்ட் ரோ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ, அதை நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த ஒன்னை ஸ்கொயர் பண்ணி சொல்லி பார்க்கல, ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான். மைனஸ் வருமா வராதா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்கொயர் ரோவில் மைனஸே வரக்கூடாது. ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னாக மாறிடுச்சு. ஜீரோவை ஸ்கொயர் பண்ணுமா, ஜீரோ. அடுத்து ஒன்னை ஸ்கொயர் பண்ணு ஒன், டூவை ஸ்கொயர் பண்ணு டூ ஸ்கொயர் ஃபோர், த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், நைன் வரும். த்ரீ த்ரீ சார் நைன், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ், செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன், எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர். இதுதான் ஸ்கொயர் வந்து ரோ. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு டென் வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எழுதி நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் இதே தான் வரப்போகுது எல்லா சமக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை ஸ்கொயர் நம்பர் நம்ம எழுதிடலாம். ஸோ செகண்ட் ரோவும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்த ரோவுக்கு போகலாம். அடுத்த ரோ வரும்போது பாருங்கம்மா, எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, மைனஸ் எயிட் இருக்குது. இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் யாராக கூடன்னா எக்ஸாக கூட. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுதான் எக்ஸு சரிங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இந்த எட்டையும் இந்த ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். நான் இப்போ நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சைனை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது சரிங்களா. அப்போ ரெண்டு மைனஸ் இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒன் எயிட் இஸ் எயிட்டு, நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோமா, எயிட் ஒன் இஸ் எயிட்டு. சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இந்த இது இங்கே வரலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் போட தேவையில்ல, ஜீ எயிட் ஜீரோ ஜீரோ தான் வரும். எயிட்டோ ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும். எந்த நம்பரை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ தான் கிடைக்கும். ஜீரோ வந்தால் நம்ம மைனஸோ ப்ளஸ்ஸோ போட தேவையில்லை, அதை போய் செக் பண்ணவும் தேவையில்லை, விட்டுற சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள், ஒன் எயிட் இஸ் எயிட்டு, இங்கே மட்டும்தான் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தால் தான் மைனஸோ மைனஸோ சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆனால் இங்கே மைனஸ் கிடையாது, இங்கே ஒரு இடத்துல தான் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதால ஒரு மைனஸ் இருக்கிறதால ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ அடுத்தது இதுக்கு போயிடலாம். இதுக்கு என்ன அர்த்தமா, டூவையும் எயிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டூ எயிட் சார் சிக்ஸ்டீன், மைனஸ் வருமா, வரும், ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்குது அதனால் மைனஸ். அடுத்தது எயிட்டால் இதை மல்டிப்ளை பண்ணலாம். த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர், மைனஸ் வரும். அடுத்தது எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ, மைனஸ் தேர்ட்டி டூ, ஏன்னா இந்த மைனஸ் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எட்டால் மல்டிப்ளை பண்ணி போட்டுடணுமா. இந்த மைனஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், அதர்வைஸ் எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். ஸோ எட்டால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி, மைனஸ் மைனஸ் விட்டால் போயிடுச்சு, சமத்தும் தப்பாக போயிடும். ஸோ அடுத்தது எயிட் சிக்ஸ் சார் எவ்வளோ பாருங்கள், எயிட் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி எயிட், அதுக்கும் மைனஸ் வரும். அப்புறம் எயிட் செவன் சார் ஃபிஃப்டி ஃபோர், அதுக்கும் மைனஸ் வரும். ஃபிஃப்டி சிக்ஸ், எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ், அடுத்தது எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர், அதுக்குமே மைனஸ் வரும்.
இந்த ரோவும் முடிச்சிட்டோம். இந்த ரோ புரிஞ்சிச்சா பாருங்க உங்களுக்கு 8 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டுறணும் மொத்தத்தியும். இப்ப இங்க 2 குட்டானா 2 ஆல பண்ணப் போறோம். 3 குட்டா 3 ஆல பண்ணப் போறோம். 8 குட்டா 8 ஆல பண்ணப் போறோம். சோ ஏதோ ஒரு நம்பர் அவன் கொடுக்க போறான். நம்ம அதால பண்ணி போட்டுறோம் அவ்வளவுதான். இந்த சூப்பர் ரோக்கு வந்துட்டோம் இப்போ. இதுதான் சூப்பர் ரோ. நம்ம சொல்லி இருக்கோம் கான்ஸ்டன்ட் வருது. இப்போ இதுக்கு நான் நேத்தே சொன்னேன் இது சூப்பர் ரோடா இந்த ரோவை யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு. சோ நம்மளும் தப்பு பண்ணாம என்ன பண்ணனும்? இங்க இருக்குற 16 அப்படியே போட்டு வந்துடணும். பிளஸ் 1 நம்ம மிஸ் தேவையில்லையே. நாங்க எதுவுமே போடலனாலும் அங்க என்ன இருக்கிறது அர்த்தமாயிட போகுது. 16 பிளஸ் இருக்கிறது அர்த்தமாயிட போகுது. ஸோ மைனஸ் இருந்தா மட்டும் போட்டுக்கலாம். அதர்வைஸ் பிளஸ் தேவையில்லை. நமக்கு அது வேற இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வெறும் 16 எல்லாத்துக்கும் போட்டு சூப்பர் ரோவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போதான் நம்மளுக்கு ஆன்சர் ரோ வந்துடுச்சு. ஆன்சர் ரோ பண்றச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஆன்சர் ரோக்கு நம்ம எதை மறைச்சிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ மறைச்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ மறைச்சிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் தானே கொஷினில் ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் இது அப்படின்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் 8x16 இந்த 3 இது தான் நம்ம இப்போ கால்குலேஷனுக்கு கொண்டு போகிறோம். கால்குலேஷன் கொண்டு வரச்சு இந்த ஃபஸ்ட்டு ரோ காலம் பாருங்கம்மா. இந்த ஃபஸ்ட்டு காலமில் மொத்தமே ப்ளஸ்ல இருக்குதுடா. மொத்தமே ப்ளஸ்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம் இல்லைங்களா. மொத்தமே ஆட் பண்ணி மொத்தமே ப்ளஸ். மைனஸ் இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். மொத்தமே ப்ளஸ்ல இருந்தால் ஆட் பண்ணிக்கோ. 16 ஒரு 8 24 ஒன்றும் 25 வந்துச்சு. இதனுடைய ஆன்சர் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25. ஒரு காலம் முடிச்சிட்டோம். அடுத்த காலம் போகலாம். இதுவும் மொத்தமே ப்ளஸ்ஸு. என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 0 கூட 16 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது? 16 தான் வரப்போகுது சரிங்களா. அடுத்தது இங்கே போயிடலாமா? இங்கே பாருமா, இங்கே ஒரு மைனஸ் வந்துடுச்சு. சரி, அதை விட்டுரு. ஒரே சைனாக இருக்கிறத ஆட் பண்ணி அடுத்ததை சப்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய கிராஃபோட கான்செப்டே. ஒரே சைன் எது இருக்குது? 16 4 ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 16 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 20. அது இதாக கூட சப்ராக்ட் பண்ணிவிடு. 20 16 போயிடுச்சுனா என்னது? 4. புரிஞ்சிச்சா பாருமா, ப்ளஸில் இருக்கிற ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரே சைனை ஆட் பண்ணிக்கணுமா? அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அது கிடையாது. இங்கே வந்து ஒரே சைனை ஆட் பண்ணிக்கணும். இதுவும் ஒரே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். அதனால இது ரெண்டும் ஆட் பண்ணால் 16 4 20. 20 16 போச்சுன்னா 4. இப்போ சைன் போடணும். சைன் போடுறச்ச பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராண்ட இருக்கிற சைன் வரணும். 20 ஒரு நம்பர், 16 ஒரு நம்பர். இந்த ஆட் பண்ண நம்பர் தான் பார்க்கணும். 20 பெருசா, 16 பெருசா? 20 பெருசு. 20 அண்ட் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ், அதை அப்படியே விட்டுருவோம் நம்ம. இதையே விட்டுட்டு அதுக்குள்ளே அங்கே போயிட்டோம். நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் எதாவது ஆட் பண்ணணும். 16 1 ஆட் பண்ணிக்கலாம். 17 8 போச்சுன்னா எவ்வளோ? 9. 17 8 போயிடுச்சுன்னா 9 வரும். பெரிய நம்பர் எதுமா? 17 தான் பெரிய நம்பர். ஸோ அதையே நம்ம ப்ளஸில் அப்படியே விட்டுடுறோம். ஸோ இதை முடிச்சிட்டோம். இங்கே வரலாம். இங்கே சொல்லுங்கள் எது எதையும் ஆட் பண்ணலாம்? 16 9 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 25 வரும். 25 24 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 1 வரும். மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? 25 தான் பெரிய நம்பர். அதாண்டு ப்ளஸ் இருக்கிறதால அப்படியே விட்டுட்டோம். அடுத்து இங்கே வரலாம். இது ஒரு 16, இது ஒரு 16. 32 32 32 போயிடுச்சுன்னா 0. இதுக்கு ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை. ஏன்னா 0 தான் ப்ளஸ் மைனஸ் கிடையாது. அதனால விட்டுடுறோம். அடுத்து இங்கே வரலாமா? 25 16 ஆட் பண்ணால் 41. 25 16 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் சேம் சைன். இது ரெண்டும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணோம். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 41. 41 40 போச்சுன்னா எவ்வளோ? 1 கிடைக்கும். 41 தான் பெரிய நம்பர். அதாண்ட ப்ளஸ் இருக்கிறதால இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்து இங்கே வரலாம். 36 16 ஆட் பண்ணணும். 36 16 ஆட் பண்ணா வரும்? 42 வரும். 52 48 போச்சுன்னா 4. 52 48 போச்சுன்னா 4. பெரிய நம்பர் எது? 52 தான் பெரிய நம்பர். ப்ளஸில் இருக்கிறதால அதையும் நம்ம விட்டுடலாம். அடுத்து இங்கே வரலாமா? 49 16 ஆட் பண்ணுறேன். 65 வரும். 49 16 ஆட் பண்ணனா 65 வரும். அந்த 65 56 மைனஸ் பண்ணுறோம். என்ன வரும்? 9 வரும். 65 மைனஸ் 56 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரும். பெரிய நம்பர் எது? 65 தான் பெரிய நம்பர். அதாண்ட இருக்கிற ப்ளஸ். அடுத்து இங்கே வரச்ச நம்ம இது ரெண்டத்தையும் போய் பண்ண தேவையில்ல குட்டி. இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசாக இருக்குது பாரு. 64 அடுத்தது ஒரு 16 ஆட் பண்ணனா வரும்? 70 80 வரும். 80 இந்த 64 சப்ராக்ட் பண்ணு. சப்ராக்ட் பண்ணால் 16 வரும். அதை விட ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த சம்முக்கு இது ஒரு ப்ளஸ் 64, இது ஒரு மைனஸ் 64, 0 ஆகிடுமா? அப்போ இந்த மீதி இருக்கிற 16 எடுத்து போட்டுக்கலாம். அப்படியும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம்.
एदो अद इतर प्लस 64 माइनस 64 इं अड़े वादा नहीं टेबि अड़े वादा नम्बर ईसिया प्लस 64 माइनस 64 कैनसल आई मीति 16 पेटकल नहीं अब पड़ी अय्योन कुछ मिस अब नहीं पड़े नंबर पड़े मारे पड़ो 64 16 आड पा 80 80 64 सब्ट्रेक्ट पड़ा 16 पर नंबर प्लस अपाडा टेबि मुड़चो इतना नंबर स्केल रिमूव पड़ी नम्बर टेबि अब ओवरलुक पड़ी पांग टेबि एव्वल अलग फिलअप இருக்கு பாருங்க எங்கயுமே தப்பு வர கூடாது கான்ஷியஸா டேபிள் ஃபில் பண்ணிடணும் அடுத்து பாயிண்ட்ஸ் டு பீ பிளாட்டட் இப்போ நீங்களே சொல்லலாம் என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுப்போம் x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் சேர்த்து எடுக்கணும் மேலையும் கீழே இருக்குது தான் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னமா -1, 25 போட்டு பிராக்கெட்ல முடிச்சிட்டோம் அடுத்த பாயிண்ட் 0, 16 அடுத்த பாயிண்ட் 1, 9 அடுத்த பாயிண்ட் 2, 4 நெக்ஸ்ட் 3, 1 நெக்ஸ்ட் 4, 0 5, 1 6, 4 அடுத்து 7, 9 அடுத்து 8, 16 பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அதுவும் ஓவர் அடுத்து ஸ்கேல் வரலாமா ஸ்கேல் வரச்சு X axis 1 cm equal to 1 unit எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க நமக்கு X axis எல்லாமே 1 2 3 4 5 6 லைனா வர்றதால X axis 1 cm equal to 1 unit னே நான் எடுத்துக்கறேன் Y axisல பாருங்க நமக்கு இங்க பெரிய பெரிய நம்பர்லாம் வருது 16 25 எல்லாம் வருது 25 வரைக்கும் பண்ணனும் அப்படினா நம்ம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ 25 இங்க கவுண்டிங் வராது நமக்கு சோ 2 2 ஆ எடுத்துக்கலாம் அதனால Y axis 1 cm equal to 2 யூனிட் ஏன்னா 2 2 ஆ நான் எடுக்க போறேன் தமிழ் மீடியம் x அச்சு 1 cm equal to 1 அலகு y அச்சு 1 cm equal to 2 அலகு 2 2 ஆ எடுத்துக்கலாம் நம்ம சொன்னோம் அடுத்து இந்த சொல்யூஷன் வந்து நம்ம இப்ப போட மாட்டோம் நம்ம இங்க கிராஃப் வரையிட்டு தான் இங்க வந்து நம்ம போடுவோம் சரிங்களா இப்ப கிராஃப்க்கு போயிடலாம்ப்பா கிராஃப் போகும்போது இந்த சைடு only பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் நம்ம சொல்லி இருக்கோம் ओनली पेंसिल इन्ना ना से ग्राफ उ ना इनके फे वरजी काटे ना कवनीको ग्राफ शीट इत पली कोडम अंत को सेन्टर कोडा पातेक रे पकम ईक्वल प्रियर नम्बर एनला कुटी पाता नम्बर सो इतना सेन्टर अब अट्कना तप कोडर पारें कोड वो वर पॉइंट मूव पड़कू मिली कोड वरकूड़ा अर्क कोडल अदारे एक्स आक्सिस वरपर एक्स आक्सिस नम्बर से अब सेन्टर पात और कीड़े इकमे तप कमुके उन्होंने कीड़े इकूल स्केल ना फिक्स पाकोम पड़े वो नम्बर इप्लीटो सो पटना नम्बर ना डार्क और कोड कैची नालू सैड फर्स्ट एरो मार्क ना अदक वरजी वे ना वरुद मनस पदनीटे वादी ना मैंड विश्वल पद वरजी काटे नान एक्स आक्सिस वै आक्सिस मीट पड़े इत पॉइंट नाम वो पॉइंट 0 पॉइंट इतना पॉइंट इत 0 पॉइंट वो सर इतना यूशल वो पॉइंट पुलि वो चलिए ना वो पॉइंट पुलि वा पातीस वाणामा उद्क वचर नानूँ चिन्ह वे पॉइंट वे कोड मटाप कोडी मैनस्मारी आल्द அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இங்கேயும் பாயிண்ட் லைனா கரெக்ட்டா ஒரே ஒரு கோட் கூட மிஸ் பண்ணாம பாயிண்ட் வெச்சிட்டேன் நான் எவ்வளவு தூரம் வருது அவ்வளவு தூரம் இப்போ 0 பக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்ணனும் இந்த சைடு எல்லாம் பிளஸ் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த சைடு வரும்போது மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணனும் மைனஸ் வந்து குட்டியா போட்டு நல்லா போடு தெரியற மாதிரியே இருக்கணும் அடுத்ததா கூட போய் இடிக்கவும் கூடாது இந்த பாயிண்ட் குறிய வேல்யூ இது இந்த பாயிண்ட் வந்து -1 பாயிண்ட் இது வந்து -2 பாயிண்ட் இது வந்து -3 பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து -5 இந்த பாயிண்ட் வந்து -6 மைனஸ் கண்ணுக்கும் தெரியணும் இடிக்கவும் கூடாது அந்த மாதிரி போடணும் இப்போ பாருங்க மைனஸ் வச்சு x ஆக்சிஸ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யலாம் y ஆக்சிஸ் போயிடலாம் மே எப்பமே x ஆக்சிஸ்ல இந்த சைடு ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு மைனஸ் வேல்யூ மாத்த கூடாது y ஆக்சிஸ்ல மேலே ப்ளஸ் வேல்யூ
So, மேலே வந்து நம்ம புள்ளி வெச்சுக்கிறோம்ப்பா இந்த பாயிண்ட் வெச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் வெச்சிட்டோமா இப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ப்ளஸ் வேல்யூ தான் 1 2 3 4 நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் குறிக்கிறதுக்கு போயிடலாம் இது புரிஞ்சிச்சா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு கரெக்டாக வரைய தெரியணும் இதுலவே தப்பு வந்துச்சுன்னா பேசிக்காகவே தப்பு ஆகிடும் சரிங்களா அதனால் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போய் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன வந்திருக்கு -1,25 ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு வர்றதை எக்ஸ்லேயும் ரெண்டாவது வர்றதை ஒய்லேயும் எடுக்கணுமான்னு சொல்லியிருக்கேன் அப்போ எக்ஸில் நம்ம என்ன எடுக்கணும் -1 எடுக்கணும் எக்ஸ் இது தான் இதில் -1 எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிட்டேன் சரிங்களா அடுத்து ஒயில் என்ன எடுக்கணும் 25 ஒயில் 25 எங்கே மிஸ் இருக்குது அப்படின்னா 24 25 இடையில் ஒரு மெலிஸ் கோடு இருக்கும் பார்க்கணும் இந்த 24 25 இடையில் ஒரு மெலிஸ் கோடு இருக்கும் அதுதான் 5 ஸோ இந்த 1லேருந்து நான் அப்படியே கொண்டு வரேன் இந்த 25 இதை இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன் இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுருக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா பாருங்கள் -1 நேராக போகிறேன் ஒயில் பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து 25 எங்கடா இருக்குன்னா 24 26 இடையில் ஒரு மெலிஸ் கோடு வரும் அந்த ரெண்டு கோடை எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு சர்க்கிள் பண்ணிட்டோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேர் எழுதிடலாமா உடனே இதனுடைய நேம் வந்து -1,25 சரிங்களா இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம் 0,16 0 எதில் பார்க்கணுமா எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 0 ஒய் ஆக்சிஸில் 16 பார்க்கணும் ப்ளஸ் இல்லையா அதனால் மேலேயே பார்க்கலாம் 16 எங்கே இருக்குது அப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள் ஜீரோலேயே போகிறதாலே இதிலே தான் போகணும் இதிலே போயிட்டு இங்கே இருக்கிறதே நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம் இதுக்குனுடைய பேர் என்ன 0,16 போட்டோம் இப்போ அடுத்தது பார்க்கலாம் 1,9 1ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில் 9 பார்க்கணும் ஒய் ஆக்சிஸில் 9 எங்கடா இருக்கும் அப்படின்னா 8-10 இடையில் ஒரு கோடு இருக்குது பர்றா ஒன்றுலேயே போனோன்னா 8-10 இடையில் ஒரு கோடு அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இந்த இடம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு பேர் வந்து வச்சுக்கலாம் இதுக்குனுடைய பேர் என்ன வச்சுக்கலாம் 1,9 இங்கே பக்கத்தில் குறிச்சிருக்கலாம் இப்படி போயிடுச்சு இது அடுத்து 2,4 2 எங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது
फोर ये दो इंक टू कमा इत फोर इत पर इत फोर इत टू इत रे मीट पड़े इत पॉिंट पॉिंट वे जॉन पड़ी करें इतर वो टू कमा फोर पेर एलो पेर मोदे एलोला कुटी अत थ्री कमा वन थ्री ये एक्स आक्सिस इंवन ये पार इत वो टू अू जीरो नो इतम पारम टू जीरो टू को इटे मेलिसा नोड वर्त पर अदा वन इत वो थ्री थ्री कमा वन वो इतना इतर वो थ्री कमा वन அடுத்தது பாருங்க 4,0 4 எது x ஆக்சிஸ்ல இது 0 எது y ஆக்சிஸ்ல இதே தான் சோ அதுலயே வந்தோம்னா 4,0 ஏற்கனவே பாயிண்ட் இருக்கதால அது அப்படியே ஜாயின் பண்ணி 4,0 இது வந்து பாயிண்ட் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் 5,1 5 எது இதுதான் 5 1 எது இதோ இங்க சொல்லிருக்கேன் 0 க்கும் 2 க்கும் இடையில ஒரு மெலிஸ் கோடு வருது பாருங்க அந்த கோடு சோ அந்த கோடு என்னது இது பாயிண்ட் வெச்சிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து எழுதிட்டேன் 5,1 அடுத்த பாயிண்ட் என்னது 6,4 அடுத்த பாயிண்ட் 6,4 6 எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு x ஆக்சிஸ்ல இருக்கு 4 எங்க இருக்கு அப்படினா இதோ 4 இந்த 4 உம் 6 உம் எங்க மீட் பண்றாங்க இந்த இடத்துல மீட் பண்றாங்க இது வந்து 6 மா இது 4 இது ரெண்டும் மீட் பண்றதால இதுக்கு பேர் வந்து 6,4 னு நான் எழுதிட்டேன் அடுத்து என்ன இருக்கு 7,9 7 இங்க இருக்கு 9 எங்க இருக்கு 7 அப்படியே இருக்கு 9 வந்து 8 க்கும் 10 க்கும் நடுவுல வரும் புரியுதா இது 7 8 வந்து இங்க இருக்கு 8 க்கும் 7,9 7 இங்க இருக்கு இது வெச்சிரேன் 9 வந்து இது இங்க இருக்கு சோ இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு 9 வந்து இது வருது பாருமா 8 க்கும் 10 க்கும் நடுவுல 9 வருது இங்க பாயிண்ட் இது 7 இது ரெண்டும் மீட் பண்றது 7,9 இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு 8,16 8 வந்து எங்க இருக்கு பார்த்தா x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு y ஆக்சிஸ்ல என்ன பார்க்கணும் 16 16 எங்க இருக்கு அப்படினா இதோ இந்த இடத்துல இருக்கு 16 இது சோ இது ரெண்டும் நம்ம ஸ்கேல் வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து 8 இங்க இருக்கு 8 அண்டர் ஸ்கேல் வெச்சிட்டேன் 16 நம்மளுடைய மொத்த பாயிண்ட்ஸும் பிளாட் ஆயிடுச்சுமா மொத்த பாயிண்ட்ஸும் பிளாட் ஆயிடுச்சு இது வந்து பாயிண்ட்ஸ் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சம்முக்கு தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது ஜாலியாக இருக்கும் இந்த வேலை பாயிண்ட் வைக்கிற வேலை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாயிண்ட்ஸ் வச்ச முன்னே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதை ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஜாயின் பண்ணும்போது நம்ம பாருங்கள் கை எடுக்காமல் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வி மாதிரி போடக்கூடாதுமா கோடு வந்து இப்படி வி மாதிரி போடக்கூடாது யூ ஷேப்பில் வரணும் அதனால் வளைஞ்சி வரணும் இந்த இடம் இதனால் இந்த இடத்த ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட்டையே நீங்கள் கான்சியஸாக எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போனாலே போதும் ஏர மார்க் போட்டு விட்டுடலாம் அதே மாதிரி இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது அடுத்தடுத்த பாயிண்ட்டுங்களே கான்சியஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜாயின் ஆகிடும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா ஏரோ மார்க் போட்டு விட்டுடலாம் புரிஞ்சிச்சா பாரு யூ ஷேப்பில் நம்மளுக்கு கிராஃப் வந்து வந்துடுச்சு இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் பரபலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 கிராஃபு இது தான் இப்போ நம்ம கிராஃபோட ரைட் கார்னரில் ஸ்கேல் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஸ்கேலை அப்படியே இங்கே காப்பி பண்ண வேண்டியது தான் எக்ஸ் ஆக்சிஸ் பென்சிலில் தான்ப்பா எழுதணும் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டு அடுத்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன எவ்வளோ எடுத்துருக்கோமா ஒய் ஆக்சிஸ்க்கு 2 யூனிட் எடுத்துருக்கோம் சரிங்களா இதை இப்படியாவும் விடலாம் பாக்ஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் எவ்வளோ நல்லா அழகாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையவே குறையாது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அது கண்ணுக்கே தெரியாது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அழகாக பண்ணி வச்சோம்னா அது சின்ன சின்ன மிஸ்டேக் கூட அவங்களுக்கு தெரியாது ஃபுல் மார்க் பார்த்தவொடனே ஒரு அப்பியரன்ஸ் தான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இல்லையா ஃபுல்லாக மார்க் போட்டுருவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடுவோம்ப்பா சொல்யூஷன் பாருங்கள்
நமக்கு என்ன சொல்யூஷன் நம்ம வரையக்கூடிய கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸை எங்கே தொடுதோ அதுதான் சொல்யூஷன். இப்போ இதில் எங்கே தொட்டிருக்கு, ஃபோர்ன்ற பாயிண்டில் தொட்டிருக்கு. அப்போ ஒரே பாயிண்டில் தான் நான் தொட்டிருக்கு, அப்போ ஒரு சொல்யூஷன் தான். சப்போஸ் நேற்று பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு பாயிண்டில் தொட்டிருக்கோம், அதனால் ரெண்டு சொல்யூஷன் எழுதியிருப்போம். இன்றைக்கான சம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் தான் தொடுது எக்ஸ் ஆக்சிஸை, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, ஃபோர். அதனால் ஃபோர் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இன்னொரு இதுவும் நீங்கள் எழுதலாம், ஏன்னா ஒரு பாயிண்டில் தொட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், சமமான, ஈக்குவல்னா சமமான மெய்யன் தீர்வு உண்டு, சமமான மெய்யன் தீர்வுகள் உண்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்காக கண்டுபிடிக்க முடியாது மிஸ் இது எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுலாம், தப்பு தப்பாக எழுத வேண்டாம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமமான மெய்யன் தீர்வுகள் உண்டு, அதாவது ரெண்டு புள்ளியில் வெட்டுச்சு அப்படின்னா, நேற்று ரெண்டு புள்ளியில் வெட்டினா அன்இக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் அன்இக்குவல், ஒரு பாயிண்டில் வெட்டினா ஈக்குவல் ரூட்டு. இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் மிஸ் அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் எழுத வேண்டாம், அப்படியே விட்டுடலாம், இது மட்டும் எழுதிக்கணும். இது கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து இது எழுதணும். ஸோ இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், வேணும்னா எழுதிக்கோ, வேண்டாம் எனக்கு தப்பாகனு தோணும் தப்பாக மட்டும் எழுதி வைக்காது, அதை விட நீங்கள் எழுதாமல் கூட விட்டுடலாம், ஏன்னா அது கொஞ்சம் மார்க் அலாட்மெண்ட் கிடையாது. நம்மளுடைய சொல்யூஷன் வந்து இதுதான் முக்கியம். ஸோ ஒரு பாயிண்டில் வெட்டுறதால இதை முடிச்சிடறோம். ஸோ இன்னையோட கிராஃப் கிளாஸ் வந்து முடிச்சிருச்சு. நேற்றை விட இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறச்ச அது எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கவன சிதறல் ஏற்படும், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வரும். ஸோ கிராஃப் வந்து ஒவ்வொரு சம்லேயுமே ஒவ்வொரு ட்ரிக்கி இருக்கும். ஒரு சம் பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ஒவ்வொரு சமும் ஒவ்வொரு வித்தியாசப்படும். அதை நம்ம ஒவ்வொரு கிளாஸையும் நல்லா அட்டென்டிவாக கவனிச்சிட்டோம், கொஞ்சம் டைம் ஒதுக்கி கிளாஸை நல்லா கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா தப்பே வராது, சரிங்களா? போன சமுக்கும் இந்த சமுக்கம் கூட வித்தியாசம் இருக்குது. போன சம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன்னு எடுத்தோம், ஆனால் இந்த சம் வந்து மைனஸ் ஒன்னுலேருந்து எடுத்து ப்ளஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் இங்கே ரீசன் சொன்னேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வருமா, சொல்யூஷன் ஃபோர் தான் வரப்போகுது, அதனால் நம்ம ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்லேயும் நமக்கு ஒரு ட்ரிக்கி வந்து ஒளிஞ்சிருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், கண்டுபிடிச்சி நல்லா செய்யணும், நிறைய மார்க் வாங்கணும்.